நாள் கழித்து வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இப்போது சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, NDTV உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மீடியாக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, மாதிரி மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பெண்களுக்கு அது அதிகமாக நடக்கிற குற்றங்கள், அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி இளைஞர்கள் நிறைய குற்றங்கள், அதுக்கப்புறம் வேறு வேறு எக்கச்சக்கமான குற்றங்கள் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நமக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல். இப்போ மீடியாக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மீடியாக்களுக்கும் டெமோக்ரஸியில் அவங்க பேசுகிற பேச்சுரிமை நமது இந்தியாவில் கிடையாதுன்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். எப்போ இந்த மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அதோ அதுக்கப்புறம் மீடியாக்களை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க. இப்போ பல்வேறு மீடியாக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பேச முடியாத அளவுக்கு சூழல், குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேச முடியாத சூழல். இப்போது சமீபத்தில் அதானி பொறுத்தவரைக்கும் NDTV-யை ஒரு ஸ்ட்ரைக், ஒரு பிஸ்னஸ் வார் மாதிரி நடத்தி, கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸ் வார் தான், பிஸ்னஸ் வார் மாதிரி நடத்தி NDTV-யை விலைக்கு வாங்கி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டார் அம்பானி சாரி. அதுக்கப்புறம் வேறு வேறு இது நம்மளே மாதிரி இளைஞர்கள் வியாபாரம் பண்ணுற பிஸ்னஸ்னால் இருக்குது, இந்த மாதிரி மீடியாக்கள் மற்றும் வேறு வேறு நியூஸ் சேனல் வேறு வேறு இது நம்ம செய்யும்போது நம்ம வியாபாரம் பண்ணுவோம், நம்ம என்னமோ நம்ம தொழில் செய்யும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனம், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கு, இந்த மாதிரி நமக்கு நிறையா தகவல் கிடச்சிருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ இந்த NDTV ஒரு நல்ல அருமையான மீடியா, இப்போ இந்தியாவிலே ரொம்ப ஒரு நல்ல மீடியானா NDTV-யை சொல்லலாம். ரொம்ப நல்லா அவங்க சுதந்திரத்துக்கு ரொம்ப பாடுபட்டவர், ப்ளஸ் அதுவும் ரொம்ப நடுநிலையான மீடியா, குறிப்பாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி மக்கள் பாதுகாப்பு, ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள், ஏன்னா இந்த மாதிரி க்ரைம் நடக்கிறது, கொலை கற்பழிப்பு, அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி இளைஞர்கள் நடக்கிற குற்றங்கள், அதுக்கப்புறம் பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் மற்றும் வேறு வேறு விஷயங்கள், எல்லா விஷயங்களும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்கள் நடக்கிற குற்றங்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள்கள், அதுக்கப்புறம் வேறு என்னென்னமோ சம்பவங்கள் இந்தியாவில் டெய்லி நடக்கும் போது NDTV அம்பலப்படுத்துது. சரி, குறிப்பாக ரவீஷ் குமார் ப்ரைம் டைம் மாதிரி போட்டு இது பண்ணுறக்கு நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஒரு நாள் கூட ப்ரைம் டைம் மாதிரி பண்ணலாம். இரவு நேரத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம், நமக்கு ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லை, ப்ளஸ் நான் தனியாக நடத்துனால நமக்கு ஒழுங்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால் நான் மட்டும்தான் அந்த மீடியாவை ரன் பண்ணிருக்கேன், போடுவோம், வாய்ப்பு இருக்கும் போது போடுவோம். அப்போ அந்த மாதிரி இந்த நபர் ரவீஷ்குமார் நபர், தனிப்பட்ட நபர் ரொம்ப பாடுபட்டிருக்கார், இந்த மாதிரி செய்தியை உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் நிறையா ஷேர் பண்ணோம், ரொம்ப பாடுபட்ட நபர். இந்த மாதிரி விலைக்கு வாங்கினதுக்கப்புறமே இப்போ சமீபத்தில் வெளியே வந்துட்டார் NDTV விட்டு. ரவீஷ்குமார் ரொம்ப நல்ல மனிதர், NDTV-யில் நமக்கு ஒரு சில பத்திரிகையாளர்கள் தொடர்பில் இருக்கு, ஆனால் பேச முடியாது, ஆனால் தொடர்பில் ஒரு கனெக்ஷனில் நான் இருக்கிறேன். இவர் நமக்கு தொடர்பு இல்லை, ஆனாலும் கூட மக்களுக்காண்டி உரிமைகளுக்காண்டி ரொம்ப குரல் கொடுக்குற நபர் ரவீஷ்குமார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாடுபட்ட நபர், எல்லாமே நடுநிலையாக இருக்கிற நபர், எந்த கட்சிக்காரன்ட்டையும் இவர் சொந்தக்காரர் கூட ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற நபர் தான், ஆனாலும் கூட காங்கிரஸும் திமுகவும் குறிப்பாக BJP-யில் நல்ல விமர்சனம் பண்ணுற நபர். இப்போ வேறு வேறு அண்ணன் குருசுவாமி, அப்புறம் இந்த சுதீர் சவுண்டரி, மற்ற வேறு வேறு நபர்கள்லாம் ரொம்ப விலைக்கு போன மீடியாக்கள், விலைக்கு போன பத்திரிகையாளர், குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் மானம் இல்லாத பத்திரிகையாளர்கள், இவர் ஒரு மானம் உள்ள பத்திரிகையாளர்கள். 300 வார்த்தை சொன்னால் பத்தினி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்ன வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல பத்திரிகையாளர், இவருக்கு என்ன நடந்திருக்கு, இவருக்கு எந்த வித தாக்குதல் நடக்கவில்லை, ஆனாலும் கூட ரிசைன் பண்ணிட்டார், ரிசைன் பண்ணி ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கிட்டார். நமக்கு இன்னும் தகவல் கிடைக்கவில்லை, தகவல் கிடைக்கும் போது நம்ம சொல்லுவோம் என்ன யூடியூப் சேனல் நம்ம விளம்பரம் பண்ணுவோம், அது எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆனால் ஹிந்தியில் தான் பேசுவார், தமிழில் பேச மாட்டார், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு சப்டைட்டில் மாதிரி வச்சு தமிழில் கூட போட்டு உங்களுக்கு விளம்பரம் பண்ணலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம மீடியாக்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
நமக்குன்னு சுதந்திரம் ஒன்று வேணும்னு நம்ம பேசுகிறோம், நமக்கு 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், பாதுகாப்பு இல்லாத சூழல் ப்ளஸ் நமக்கு பேச்சுரிமை கிடையாது. இப்போது வெளியே வந்துட்டு ஒரு சொந்தமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லோரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஹிந்தியில் பேசுகிற நபர், ஆனால் நம்ம உரிமைகளுக்காண்டி குரல் கொடுக்கும்போது நம்ம குரல் கொடுத்தாகணும். அப்போ பாருங்கள், நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் மீடியாக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மீடியா டெமோக்ரஸி இஸ் அ டோட்டலி டவுன், டோட்டலி ஸ்வைப் அவுட். ஸோ ஆளுங்கிச்சே விமர்சனம் பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வேறு எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க. வேறு எந்த நாட்னா சீனாவை சொல்லலாம், வடகொரியாவை சொல்லலாம். ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச முடியாது, இந்தியாவில் தான் பேச முடியும். இப்போ கிட்டத்தட்ட தே ஆர் லூசிங் த டெமோக்ரஸி. இந்த ஷார்ட் ஃபார்ம் நான் அப்படி தான் சொல்ல முடியும், லூசிங் த டெமோக்ரஸி. ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. இந்த நபர் வெளியே வந்துட்டார், எல்லோரும் ஆதரவு கொடுங்க. அப்போ இதுதான் நிலைமை நம்ம நாட்டில். மற்றும் வேறு எந்தெந்த மீடியாக்கள் விலைக்கு வாங்கி என்ன நடக்க போகுது, குறிப்பாக நம்ம சோஷியல் மீடியா இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாம் விலைக்கு வாங்கியாச்சு, இன்க்ளூடிங் சன் டிவி. சும்மா பேருக்கு தான் இது பண்ணிருப்பாங்க தவிர இன்னும் அந்தளவுக்கு இது இல்லை. நாளைக்கு தமிழகத்தில் வேறு வேறு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் விலைக்கு வாங்கலாம். மாலையும் முடிச்சா கூட நடுநிலையாக இருக்குது, சத்தியம் தொலைக்காட்சியும் நடுநிலையாக இருக்குது. நாளைக்கு மேபி அந்த மீடியாவும் விலைக்கு வாங்கிடலாம், சொல்ல முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், மிகவும் பயத்தோடு தான் நினைச்சிருக்கேன். இது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டுமாரோ மேபி சோஷியல் மீடியா ஆல்சோ அதானி அம்பானி வில் பை, அதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ டெமோக்ரஸி இஸ் லூசிங். இப்போது அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் நிறையா நடந்துட்டுருக்கு நம்ம நாட்டில். இந்த மாதிரி மீடியா சுதந்திரம், நம்ம பேசுகிறதுக்கு சுதந்திரம் கிடையாது. பார்த்துங்க, நம்ம நிலைமை வர 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 இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு. ஜனநாயகம் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றும் பெய்டு மீடியா போல, யூடியூப்லேருந்து பே பண்ணுறது நம்ம காசு வாங்கி பிழைப்போம். கவர்மெண்ட்லேருந்து இல்லை இந்த மாதிரி அதானி அம்பானி பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட நம்ம விலைக்கு வாங்கி நம்ம செய்யக்கூடாது. அதனால் தற்காத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு சொல்ல முடியாது, இந்த மீடியா வேறு மீடியா மேபி பிளாக்மெயில் பண்ணி எந்தாச்சும் ஒரு வழியில் விலைக்கு வாங்கிடுவார்கள். அதுக்காண்டி ரொம்ப துடிக்கிறார்கள் இந்த முதலாளிவாதிகள், அதுக்கப்புறம் மற்றும் பிஜேபி. அதனால் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிற மக்கள், நீங்கள் தான் எங்களுக்காண்டி ஆதரவு கொடுக்கணும்.